Okay, are you fine? Okay, Ambo. So, do you remember what we learned in previous video? Yeah, we learned grammar and we learned also one story. Simple. Okay, so, and the story we have seen? We saw about one old woman. So, Richa, Indrajeta, the old woman, we will learn. Then, we will learn grammar. Okay, so today we are going to see about our poem. So, third chapter la irukkuriya or poem la nama enna panna porom appadina learn panna porom. So, poem na already ungalku theriyum, miss ungalku solliken rhymes a vida konjam pelusa irukum. Edho or theme vachi andha poem vandu enna pannum irukum. Like that, indha poem vandu eppadina no hunger anymore. No hunger anymore. So, hunger, hungry, hunger appadina enna artham o? Ungalku theriyuma? நம்ம வேர்ட் இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹங்கிரி, HUNGRY, GRY, ஹங்கிரி அப்படிங்கிற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசிக்குது, ஐ ஃபீல் சோ ஹங்கிரி, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. யா, சோ அப்ப ஹங்கர் தான் எனது பசிக்கிறது. சோ நோ ஹங்கர் எனிமோர், சோ பசியே இருக்க கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த போயம்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? So, in this poem, we are going to see about one child. So, ஒரு சின்ன சைல்டு, ஒரு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை வந்து, ஒரு பையன், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன், சின்ன பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு சம் விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, he loves to eat breakfast. So, breakfast வந்து அவனுக்கு என்ன பண்ணும்னா ரொம்ப பிடிக்குமா. So, breakfast நம்ம எப்ப சாப்பிடுவோம்? மார்னிங் டைம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ லவ் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணி போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த ஃபேவரட் மீல் ஃபார் ஆஃப் அ டே. ஸோ ஒரு டேல பிரேக்ஃபாஸ்ட் தான் எனக்கு என்ன பண்ணணும், ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்ப்ஸ் மீ டு கோ ஸ்ட்ராங்கர். ஸோ நான் வந்து ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஓகே, ஸோ இதை சொல்லிட்டு அது என்ன சொல்கிறான், பட் ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட முடியல, அவங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன பண்ணலை, கிடைக்கல. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாருமே என்ன பண்ணணும், சாப்பிடணும். எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். எல்லாருமே எல்லா டைமும் என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஸோ ஹங்கர் வந்து யாருமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருக்காது சிந்து. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சொல்லியிருக்கிறான். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பசியாக இருக்கிற பிள்ளைங்க, ஸோ சாப்பாடு கொண்டு வராத பிள்ளைங்க, சாப்பிடாம இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வி கேன் ஷேர் அவர் ஃபுட் வித் தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபுட்டை வந்து அவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க நம்ம கொண்டு வர ஃபுட்டோ இல்லை நம்ம வீட்டில் இருந்து அவங்களுக்காக தனியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து யாருமே என்ன பண்ணக்கூடாது, இந்த வேர்ல்டில் வந்து பசியாக இருக்க விடக்கூடாது. நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உறவுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கலாம். தென் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ வி டு நாட் வேஸ்ட் அவர் ஃபுட். நம்ம ஃபுட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சாப்பிட்டுட்டே இருப்போம், நிறைய ஃபுட்டை கீழே சிந்தி சிந்தி சாப்பிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போய் அப்படியே கீழே கொட்டிடுவாங்க, சாப்பாடு அப்படியே மூடி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு போய் கீழே கொட்டுவாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. பிகாஸ் மெனி ஆஃப் த பீப்புள் டோன்ட் ஹாவ் ஃபுட் டு ஈட். ஸோ நிறைய பேருக்கு என்ன இல்லை, ஃபுட்டு இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கிடைச்சிருக்க ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சைல்டு வந்து சொல்லியிருக்கான். ஸோ பீப்புள் வந்து ஃபுட் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டான அளவுக்கு எடுத்து, நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டை வந்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃபுட்டு கிடைச்சிருக்கனால நம்ம காடுக்கு வந்து என்ன பண்ணணும், தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு சொல்லியிருக்கலாம். ஸோ நோ மோர் ஹங்கர் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ நோ மோர் ஹங்கர் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ ஹங்கராகவே யாருமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பசியோட யாருமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு, அந்த பாய் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த போயம்ல சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த போயம்ல வந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டான
கரெக்டான டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பல்சரி டெய்லி நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஸோ நைட் ஃபுல்லாக நம்ம சாப்பிடாம இருக்கோம், காலைல எழுந்திரிச்சதும் நம்ம எம்டி ஸ்டொமக்காக இருந்தோம்னா நமக்கு நிறைய சிக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாப்பிடணும். கண்டிப்பாக ஃபுட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த போயம் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், லேர்ன் பண்ணிக்கிட்டோம். It's really sad to see so many kids without food, and I'm sure you're going to get everyone together and make sure there's zero hunger in our world, right? Let's sing No Hunger Anymore together. I love my breakfast right before school, my favorite meal for sure. It makes me feel real good and grow big and strong, while some kids go hungry all day long. And that's wrong. There should be there's plenty for all, and no reason to be rude. Sometimes we're wasteful, we don't think it through, why some people have no food. And that's wrong. There should be பண்ணுங்க. ஓகேவா மாமு? சோ நெக்ஸ்ட் வீடியோல மிஸ் உங்களை மீட் பண்றேன். டில் தென் பை அண்ட் டேக் கேர்.